Hello to everyone. This is my channel, Learning Literature and Language. இந்த சேனல் மூலமாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜை நம்ம ஓன் மதர் டங்க் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போயமோட சமரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போயட் பற்றி பார்க்கலாம். இந்த போயமை யார் எழுதியிருக்கார் அப்படின்னா, ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இவர் 1872 1950 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். ஸோ அரபிந்தோவுடைய தனித்திறமைகள் எதுலெல்லாம் வெளிப்படுத்திருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு ஃபிலோசஃபராக இருந்திருக்கார், க்ரியேட்டிவ் ரைட்டராக இருந்திருக்கிறார், பிளே ரைட்டராக இருந்திருக்கார், முக்கியமாக ஒரு நல்ல போயட்டாக இருந்திருக்கிறார். ஸோ இவர் சின்ன வயசுலேருந்து இங்கே இந்தியாவில் தான் இருந்தார். அண்ட் ஃபேமிலி கூட இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஷிஃப்ட் ஆனார். இங்கிலாந்தில் தன்னுடைய படிப்பு, யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே அங்கே கம்ப்ளீட் பண்ணார். அப்புறம் போயட் எழுத ஆரம்பித்தார் அங்கே. அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ் காரணமாக என்ன பண்ணார்னா, 1893 இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு மறுபடியும் வரார். இது வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலான லைஃப் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஒரு லிட்ரேச்சருக்கு ஒரு போயட்டாக அவர் வந்திருக்காருனா என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு போயட்டாக தன்னுடைய வாழ்நாளை எப்போ ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா, 1890 ஆரம்பிச்சிருக்கார் ஒரு போயட்டாக எழுதுறதுல. ஸோ 1819 1950 வரைக்குமே தன்னுடைய வாழ்நாளில் லிட்ரேச்சருக்காக போயட்ரி வந்து எழுதியிருக்கார். நிறைய புக்ஸ் வந்து அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ டோட்டலாக அந்த எழுதுற கரியரை ஆரம்பித்து ஒரு ஒரு எவ்வளோ வருஷங்கள் நீடிச்சிருக்கிறார் அப்படின்னா, 60 வருஷங்களாக நீடித்து லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். இவர் ஆரம்பத்தில் ஒரு போயட்டாக தன்னுடைய வாழ்நாளை எழுத ஆரம்பிக்கும் போது இவருடைய ரிலிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொமான்டிக்கான ரிலிக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா போக 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 எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப மெடிடேட்டிவாக மிஸ்டிக் போயட்ரியாக வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பித்தார் போயமில். அண்ட் இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப தெய்வீகத்தன்மையாக ஆன்மீகத்தன்மையாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஸ்பிரிச்சுவலிட்டி மேன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் போயமாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். அண்ட் இதுதான் அவரோட லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம். இது தாண்டி இவர் எழுதின லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபியூ ஒர்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த லைஃப் டிவைன், செகண்ட் ஒன் வந்து த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, தேர்ட் ஒன் வந்து சாவித்ரி. இது எல்லாமே அவருடைய நோட்டபிளான லிட்ரரி ஒர்க்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம போயமோட சமரிக்குள்ளே வரலாம். இந்த போயம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, இந்த போயம் எதுலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஸ்ரீ அரபிந்தோ எழுதின கலெக்டட் போயம்ஸ் அண்ட் பிளேஸ் வால்யூம் 2 அப்படிங்கிற இந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்லேருந்து தான் எடுக்கப்பட்ட ஒரு போயமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த போயம் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் போயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபிலாசபிக்கல் போயம்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுப்போனால், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் இல்லை ஒரு மிஸ்டிக்கலையும் நம்ம வந்து இந்த போயம் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இந்த போயமில் வந்து அவர் ஒரு லிட்ரரி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் சானட். சானட் அப்படின்னா ஒரு போயமில் 14 லைன் இருக்கும். அந்த 14 லைனுமே ஒரு ரெகுலரான ரித்தமிக் ஸ்கீமில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த போய்டிக் லைன்ஸ் அவர் எழுதியிருக்கிறார். இதை தாண்டி ஹெட்டிங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எழுதியிருக்கிறார். பொதுவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு வந்து டைரெக்டாக நம்ம பார்த்தோன்னா சேஞ்ச் இன் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு நிலையிலிருந்து மாற்றிக்கிறது தான் நம்ம டைரக்ட் மீனிங்காக எடுத்துப்போம். ஒரு நிலையிலேருந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த வேர்டை எதுக்காக அவர் இங்கே டைட்டிலாக வச்சுருக்காரு போயமுக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் இருக்கிற இந்த நிலையில் இருந்து ஒரு தெய்வீக தன்மைக்கு மாற்றிக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்கிறதுனால தான் இங்கே அரபிந்தோ வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சூட்டபிளான டைட்டில் வந்து வச்சுருக்காரு. ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இது வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலான நம் ஸ்பிரிச்சுவலான போயம் அப்படிங்கிறது. போயமோட சமரிக்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். இந்த போயம் வந்து சானட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இட் மீன் 14 லைன்ஸ் இருக்கும். ஸோ சானட்டோட அந்த போய்டிக் லைன்ஸை நம்ம ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம்.
ஆக்டேவ் அண்ட் செஸ்டேட் அப்படின்னு. ஆக்டேவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் அண்ட் செஸ்டேட் அப்படிங்கிறதுனா லாஸ்ட் 6 லைன்ஸ். ஸோ நம்ம சமரி கூட ஆக்டேவ் அண்ட் செஸ்டேவ் அந்த இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ட்டாக. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆக்டேவ் பார்க்கலாம். ஆக்டேவில் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ், அந்த 8 லைனுக்கான சமரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 4 லைன் இப்படி சொல் இப்படி ஃபஸ்ட்டு 4 லைன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆத்தர் வந்து எந்த ஒரு பதட்டமான பிரீத்தையோ இல்லை எந்த ஒரு நடுக்கமான பிரீத்தையோ எதுவுமே அவர் வந்து இன்னேல் பண்ணலை. அவர் எடுத்துக்கிற அந்த ப்ரீத் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபைனாக ரொம்ப காமாக இருக்குது. ஸோ அவர் எடுத்துக்கிட்ட அந்த ப்ரீத் வந்து எங்கெங்கெல்லாம் போய் அது ரன் ஆகுது அப்படின்னா அவருடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் எல்லாத்துலேயுமே, அதாவது அவருடைய ஆர்கனில் அவருடைய உள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்லேயுமே அந்த ப்ரீத் வந்து ஃபில் ஆகுது. அதுவும் எதை எப்படி அது ஃபில் ஆகுதுன்னா ரொம்ப தெய்வீக தன்மையோட அந்த ப்ரீத் வந்து அவருடைய பாடியில் ஃபில் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எட்டர்னிட்டி அதாவது சாவில்லாத வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் நிறையா குடிச்சிருக்கிறேன். அதுவும் நிறையா அப்படிங்கிறதுக்கு அவர் எது யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஜாயிண்ட் வைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மிகப்பெரிய அந்த வைனை குடிக்கிறதுக்கு சமமாக நான் எட்டர்னிட்டி என்னென்னைக்குமா வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறத நான் குடிச்சிருக்கிறேன். இது வந்து எதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது அப்படின்னா, இந்த எட்டர்னிட்டி அப்படிங்கிறத எந்த காலத்தாலேயோ இல்லை எந்த ஒரு எந்த ஒரு பிரபஞ்சத்தாலேயோ இல்லை எந்த ஒரு படைப்பாலேயும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு நான் அதை வந்து குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமாவும் அந்த சொன்ன பாயிண்ட்டாக அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி சொல்கிறாருன்னா, என்னோடய பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே ரொம்ப ஜாயாக இருக்குது. ஏன்னா ஃப்ளேமிங் ஸ்கீம், அதாவது கடவுளுடைய அந்த நாலேஜ் அந்த அறிவு பத்தேறிதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த ஃபயர் ஆஃப் நாலேஜ்னால என்னோடய பாடியில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே நிரம்பி வழிஞ்சி சந்தோஷத்தில் இருக்குது. அது அந்த சந்தோஷம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த அறிவாக இருக்கட்டும் இல்லை அந்த தெய்வீக சக்தியாக இருக்கட்டும், அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால அவருடைய பாடியில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப பரவச நிலைக்கோ இல்லை ரொம்ப சிலிர்ப்பு ஊற்ற தன்மைக்கோ அவரை கொண்டு போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த தெய்வீக தன்மை அந்த தெய்வீக சக்தி அப்படிங்கிறது அவருடைய எல்லா பார்ட்டுமே என்டையர் அவரோட பாடியில் எல்லாத்துலேயுமே நரம் முதற்கொண்டு ஃபில்லாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய அந்த பரவசமான சேஞ்ச் வந்து எனக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நரம்புல இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஓப்பல் அண்ட் ஹைலைன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோனுக்கோ இல்லை கிளியரான ஒரு கிளாஸி ஸ்ட்ரக்சருக்கோ இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயத்தை மூலமாக எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து எதுக்காக அப்படின்னா அன்னோன் அண்ட் த சுப்ரீம். சுப்ரீம் எப்போவுமே இந்த வேர்டு யாருக்கு மட்டும்தான் டினோட் ஆகும்னா காடுக்கு மட்டும்தான். இப்போது என்டையர்லி அல்மைட்டி காடுக்கு மட்டும்தான் இந்த சுப்ரீம் அப்படிங்கிற வேர்ட் டினோட் ஆகும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே எதுக்காக, இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் அவரோட என்டையர் பாடியில் நடந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கடவுளுக்காக, இப்போ நான் கடவுள்கிட்ட சரணடைகிறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இப்போது ஆக்டேவோடைய டோட்டலான சமரி பார்த்தோன்னா இதுதான். ஒரு அவர் கொடுக்குற அந்த ப்ரீத் வந்து ரொம்ப காமாகவும் ரொம்ப கண்ட்ரோல்டான ஃபில் வந்து இவர் பாடியில் நிரம்பியிருக்கிறனால, அது எதனால் நிரம்பியிருக்கிறனா தெய்வீக தன்மையோட நிரம்பியிருக்கிறதுனால இவர் ரொம்ப பரவசமான அந்த நிலைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கார். இதுதான் இந்த ஆக்டேவோட சமரி. அண்ட் செஸ்டேட்டோட சமரி படி பார்த்தோன்னா, செஸ்டேட்டை நம்ம 3-3 லைனாக பார்ப்போம். அப்போது ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த பாடி வந்து யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு 3 லைனில் செஸ்டேட்டில் சொல்லியிருப்பார். அப்போது என்னுடைய இந்த பாடி இல்லை என்னுடைய இந்த ஆத்மா என்னுடைய இந்த ஸ்பிரிட் வந்து எந்த உணர்ச்சிக்குமே அடிமை இல்லை, என் உணர்ச்சிக்கே அது அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அடிமைத்தனத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஒரு லைன் வந்து போயிட்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காரு, என்னன்னா அ ஸ்லேவ் டு நேச்சர் அண்ட் ஹர் லீன்ட் ரூல் அப்படின்ட்டு. ஒரு ஒரு உமன் வந்து நேச்சர் அப்படின்னா உமன் எப்பவுமே பாரத தாய் அப்படின்னா வந்து ஒரு லேடிக்கு தான் நம்ம சொல்லுவோம், உமனுக்கு தான் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த உமனுக்கு ஒரு உமன் வந்து ஒரு மென்னை ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் அப்படி அவங்க ரூல் பண்ணுறாங்கன்னா மென்னை விட அந்த உமன் வந்து ரூலிங்கில் லீடாக இருப்பாங்க.
அவங்கள ரூல் கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு தனி சிறந்து இருக்கும். அதனால தான் உண்மையான எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா. அப்போது எப்படிப்பட்ட ரூலிங்கில் சறந்திருந்தாலுமே நான் இந்த தெய்வீக தன்மை நிறைஞ்ச என்னுடைய ஆன்மாவோ இல்லை என்னுடைய ஸ்பிரிட்டோ எதுக்குமே அடிமை இல்லை, நான் எந்த ரூலுக்குமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபிசிக்கல் ரியாலிட்டிலேயே அந்த சென்ஸ் ஆஃப் நேரோமிஷ் அப்படின்னா ஃபிசிக்கல் ரியாலிட்டி, என்னோடய ஃபிசிக்கல் ரியாலிட்டி கூட எதுக்குமே அடிமையாக இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட் த்ரீ லைனில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நான் எதுக்குமே அடிமை இல்லைனா என்னோடய ஆன்மா வந்து ரொம்ப ஃப்ரீயான ஆன்மா, விடுதலை, நான் ஸ்லேவாக இல்லைனா நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த விடுதலை என்னோடய ஆன்மாவுக்கு நான் எனக்கு ஃப்ரீடம் இருக்குன்னா அது உண்மையிலேயே எதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னா நேரம், காலம், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டது, இப்படி எல்லாத்துக்குமே மாறுபட்டு எல்லாத்துக்குமே தனிச்சு இருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை தான் என்னுடைய சோலுக்கு கிடைச்சிருக்கிற விடுதலை. அப்போது இந்த சோலோ சரி, என்னோடய பாடியோ சரி, என்னோடய ஸ்பிரிட்டோ சரி, எல்லாமே யாருக்குது அப்படின்னா காட்ஸ் ஹாப்பி லிவிங் டூல். இப்போ கடவுள் வந்து கடவுளுக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு கருவியாக தான் இந்த அடிமை இல்லாத சோல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தன்னுடைய ஸ்பிரிட்டை பற்றி அவர் சொல்லும்போது அது த சன் ஆஃப் டெத்லெஸ் லைட் அப்படின்னு சொல்கிறார். அப்போது முடிவில்லாத என்றைக்குமே ஒளிர் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டால் தான் என்னுடைய இது சோல் இருக்குது. ஸோ என்னோடய சோல் வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்து, இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா என்னோடய சுப்ரீம், என்னுடைய அந்த காட்காக மட்டும்தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இந்த சிஸ்டர்டோடைய ஹோல் சம்மரி படி பார்த்தோன்னா, முன்னாடி அவருடைய அவர் இருந்த நிலமையிலேருந்து இப்போ ஃபுல்லுமே ஒரு ஸ்பிரிட்டடாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்னாக இப்போ நான் சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே காடோட அந்த டிவைனை தான் நான் நோக்கி பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லி இந்த சிஸ்டர் வந்து முடிக்கிறார். ஸோ ஒரு தெய்வீக தன்மையாக இந்த போயமா அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய வாக்கு வந்து இவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் என்னோடய நியூஸ்க்கு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.